Example 2.21. Obtain the Cartesian form of the locus of Z in each of the following cases. Rendu subdivision kuduthukanga. In rendathukum locus kana Cartesian form find out panna solirukanga. So first subdivision paarenga. First one na enna pandren eduthu eludhuren. Modulus of Z is equal to modulus of Z minus I. Already namakku general form theriyum. Or complex number kana general form x plus I y ingiradhu irukum. இசட்டுக்கான வேல்யூவை நான் மாடுலஸுக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னா இந்த ஐயை நம்ம என்ன பண்ணணும், காமனாக வெளியே எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன வரும்னா ஒய் மைனஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐவங்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இமேஜினரி பார்ட்டில் இருக்குது ஒய் மைனஸ் ஒன். ஸோ ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் டூ. இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய் மைனஸ் ஒன் எந்த ஸ்கொயரில் என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஒன். நம்ம இதில் என்ன பண்ணலாம், இப்போது அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய். இதுலேருந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வரோம், கொண்டு வரும். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இதெல்லாம் சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகும், சேஞ்ச் ஆகி இங்கே என்ன பண்ணிடுறேன் எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், ஒய் ஸ்கொயரும் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா டூ ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் லோக்கஸுக்கான கார்டீசியன் ஃபார்ம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் டூ இசட் மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இதுலேயும் அதே மாதிரி இசட்டுக்கான வேல்யூ அப்ளை பண்ணுறேன். இசட்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இதுலேருந்து டூவை உள்ள என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஐஒய் மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ரியல் பார்ட்டும் ரியல் பார்ட்டும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும்போது டூ எக்ஸையும் மைனஸ் த்ரீ என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைமை நான் என்ன பண்ணுறேன், போட்டுக்கிறேன். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்லேருந்து ஐயை நான் என்ன பண்ணுறேன், காமனாக வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும். இதுலேருந்து இதுதான் ஏக்கான வேல்யூ, இது பிக்கான வேல்யூ. எந்த ஃபார்மேஷனில் இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ ரியல் பார்ட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus 3 the whole square plus 2y minus 1 the whole square the whole power 2 is equal to 3 square. Square square root உம் cancel ஆகும், நமக்கு remaining என்ன கிடைக்கும் அப்படினா is equal to இங்க 2x minus 3 the whole square plus 2y minus 1 the whole square is equal to 3 square. எதுவா மாறும், 9 ஆ மாறும் இஸ் ஈக்குவல் டு நைன். இப்போது நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஃபார்முலா இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். இப்போ இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ டூ ஏபி.
அப்புறம் அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் ஏ ஸ்கொயர் டூ வை த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு நைன். டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர்னால் நைன். இதை மல்டிபிள் பண்ணும்போது டூ டூ சார் ஃபோர், ஃபோர் த்ரீ சார் டுவெல் எக்ஸ், ப்ளஸ் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபோர் ஒய் ஸ்கொயர், ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்னால் ஒன், மைனஸ் டூ டூ சார் ஃபோர், ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன். இப்போ இதை நைன் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ப்ளஸ் நைன் இந்த மைனஸ் நைன் நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நான் ஆர்டரில் எழுதுறேன் பாருங்கள், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ஒய் ஸ்கொயர் டேம் எழுதுறேன் ஃபோர் ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் டேம் எழுதுறேன் மைனஸ் டுவெல் எக்ஸ், அதுக்கப்புறம் என்ன எழுதுறேன்னா ஒய் டேம் எழுதுறேன் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கான லோகஸுக்கான கார்டீசியன் ஃபார்ம். 2.6 la question number 5 same order sum da obtain the cartesian equation for the locus of z is equal to x plus i y in each of the following cases. இதுல இசட்டுக்கான வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் சம்மில் கொடுக்கல, அப்படி கொடுக்கலைனாலும் இசட்டுக்கான ஜெனரல் ஃபார்ம் என்ன, இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான். இதையும் அதே மாதிரி கார்டீசியன் ஃபார்முல லோகஸாக ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் நம்ம என்ன பண்ணி படுத்துப்போம், இசட் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். இதில் இசட்டுக்கான வேல்யூ மாடுலஸ் உள்ள அப்ளை பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். ரியல் பார்ட்டே ரியல் பார்ட்டே ஒரு டேமை நான் என்ன பண்ணுறேன் மாத்துறேன், ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். இது ஏ இது பி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். எப்படி இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாடி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிப்போம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கான வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர், பிக்கான வேல்யூ என்ன, ஒய் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். இப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டை என்ன பண்ண, ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர்னா வேல்யூ வேணுன்னா 256. இதுலேருந்து இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே ஏக்கான வேல்யூ எக்ஸு, பிக்கான வேல்யூ ஃபோரு, ஏ ஸ்கொயருக்கான வேல்யூ வேணா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டு எக்ஸ் இன்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256. இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர்னா 16, டூ ஃபோர் சார் 8, 8x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256. இப்போது அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் பாருங்கள், இந்த 256 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் 256. இப்போ 256லேருந்து 16 நான் என்ன பண்ணுறேன், சப் பண்ணும்போது 0, 4, 2, 40. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 240 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ஃபஸ்ட்டு சப் டிவிஷனுக்கான கார்டீசியன் ஃபார்ம். செகண்ட் சப் டிவிஷனில் இசட்டுக்கான வேல்யூவை அப்ளை பண்ணியிருக்கேன், அப்புறம் ரியல் பார்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு டைமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கேன். இப்போது இதில் என்ன இருக்குன்னா, ஏ ப்ளஸ் ஐபி மாடுலஸுக்குள்ள. அப்போ என்ன எழுதுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிப்போம், எழுதிப்போம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்புறம் அங்கே என்ன இருக்குது மைனஸ், அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இங்கே என்ன வரும், ஸ்கொயர் வரும். இங்கே என்ன இருக்கும், த ஹோல் ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண எடுத்து எழுதுகிறோம், மை எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் வந்து காமன், ஸோ ப்ராக்கெட் என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர்
minus 2 into a into b plus y square minus a minus b the whole square formula. So now the formula use panni expand pandren. So inge enna kadaikum x square plus 1 square minus 2 into a into b plus y square is equal to 60. So minus oru term ku na enna pandren multiply pandren ulla. So x square 4 square gana value 16, 2 4s are 8x plus y square minus x square minus 1 plus 2x minus y square idhi inge varumbodhu minus 16 is equal to 0. இதுல இருந்து x square cancel ஆயிரும் plus 16 minus 16 cancel ஆயிரும் y square cancel ஆயிடுச்சு இந்த minus 8x ல 2x போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 6x remaining என்ன இருக்கு minus 1 அதை எடுத்து என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு இப்போ minus வந்து காமனா இருக்கு சோ minus காமனா வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 6x plus 1 is equal to 0 minus நம்ம அங்க கொண்டு வரும்போது இதா மாறும் நமக்கு போயிடும் சோ 6x plus 1 is equal to 0